இதுதானோட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். அது நல்ல சில்லி. ஏய் சூப்பர் ரீ சூப்பர் ரீ. பத்து 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 முடிக்கலையா? எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோனா ஒரு பர்த்டே பிளாக் வீடியோ தான். இது யாரோட பர்த்டேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் என்னோட மச்சினரோட பொண்ணு, அதாவது எங்கள் பொண்ணோட பர்த்டே தான். ஸோ இது வந்து காலையில் டிஃபனுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கோழி பணியாரமும் வெங்காயம் தக்காளி போட்ட ஒரு சட்னி. ஸோ கோழி பணியாரம் ரெடி ஆகிட்டுருக்கு கிட்ஸ் எல்லாருக்கும். இன்றைக்கி மத்தியானம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எங்கள் வீட்டோட குட்டி நாத்தனாரும் வந்துருந்தா பண்ணுறதுக்காக. ஸோ ஃபுல் ப்ரிப்ரேஷன் ஃபுல் ரெசிபியுமே அவளோட தான், ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தா. என்னென்னா எங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஜாலியாக இருந்தது எங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து இந்த இடுப்படி வேலை மாதிரி கட் பண்ணி கொடுக்குறது இந்த வேலைகளை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு சைடிஷ் மாதிரி இந்த காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். இந்த ரெசிபி கூட நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இதை வந்து பிளஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா நம்ம ஒரு ரவுண்ட் குக் பண்ணி எடுத்துட்டு அதை நல்லா ஆற விட்டு இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா பச்சரிசி மாவு போட்டு நல்லா இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கான். ஸோ கொஞ்சம் நல்லா ஆற விட்டுறணும், இல்லைனா வந்து அது மாதிரி தண்ணி விட்டுரும்ல. ஸோ அதனால் நல்லா பெரிய பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நிஜமாகவே ரொம்ப எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. இதோடு சேர்த்து நமக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்ததுன்னா போட்டுக்கலாம், பட் அன்றைக்கி அவள் போடலை, பச்சரிசி மாவு மட்டும்தான் போட்டிருந்தா. அதுக்கப்புறமா வந்து நல்லா இதுக்கு உப்பு போட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு இதில் போட்டு நல்லா பரட்டிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான காரப்பொடி, காரப்பொடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் காரப்பொடி போடலாம், அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி ரெண்டுமே போட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுமே போட்டோன்னா காஷ்மீர் ரெட் சில்லி நல்லா கலர் கொடுக்குன்றதுனால ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காலிஃப்ளவர் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் என்னென்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இந்த பச்சரிசி மாவு வந்து மேலே தூவி விட்டுடலாம். நம்ம வடிவேல் படத்தில் சொல்கிற மாதிரி மலைச்சோரல் மாதிரி மேலே எல்லா ஃபுல்லோ இதுலேயுமே பூலையுமே படுற மாதிரி தூவணும். அப்போ தான் நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பச்சரிசி மாவையும் காரப்பொடியையும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவிட்டு நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுத்துட வேண்டிதான். ஸோ இந்த ரெசிபியுமே அவளோட தான், எங்கள் குட்டி நாத்தனாரோட தான். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது எங்களுக்கு. ரொம்ப என்னென்னா இந்த லாக்டவுனில் சமைச்சு 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 போர் அடித்து யாராவது சமைச்சு போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பர் எக்ஸலண்ட்டாக ரெடி ஆகிருக்குது. ஸோ பாஸ்மதி ரைஸில் ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா அது ரைஸ் உடையாமல் கரெக்ட் மெஷர்மெண்ட்டோட ரொம்ப எக்ஸாக்டாக எக்ஸலண்ட்டாக இருந்தது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த காலிஃப்ளவரை பொறிச்சு கூட இந்த பிரியாணி மேலே போட்டு பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா போட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நாங்கள் ஆக்சுவலி ஈவினிங் நைட் சாப்பிடுமோ அந்த மாதிரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே போடுறதுக்காக பிரெட் ஸ்லைசஸும் பண்ணி எடுத்துருந்தோம். ஸோ அது எல்லாமே பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தாப்பா, போட்டு போட்டு ரொம்ப பொறுமையாக செஞ்சு போட்டுட்டு இருந்தேன் அன்னைக்கு காலைல முடிச்சுட்டு. அப்புறம் சாயங்காலம் கேக் கட்டிங், ஏன்னா கேக் கட்டிங்க்குமே யாரையுமே நிறைய பேர் கூப்பிடலை, சும்மா பக்கத்தில் இருக்க அதே ஃப்ளாட்டில் இருக்கிற ரெண்டு பேர் மாத்திரம்தான். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அமைக்க எடுத்தோன்னா அந்த ஆயில் எக்ஸஸ் ஆயில் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால தான். இது நல்லா ஊறிடுச்சு. ரைத்தாக்காக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இன்னொரு வானலி வச்சு நம்ம அந்த காலிஃப்ளவரையும் பொறிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான் நம்மளோட ஆஃப்டர்நூன் லன்ச் எக்ஸலண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஆக்சுவலி ஐஸ்கிரீம் கேக் வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்க பசங்களுக்கெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் கேக் கொடுக்க வேணான்னு அவங்க பேரண்ட்ஸ்லாம் சொன்னதுனால அவங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கினோம். ஸோ இதை கட் பண்ணி கிட்ஸுக்கு எல்லாமே கொடுத்துட்டோம் நாங்கள். ஐஸ்கிரீம் கேக்கை அதுக்கப்புறமா கிட்ஸ் எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் மட்டும் சரின்னு சாப்பிட்லாம், பெரியவங்க மட்டும் சாப்பிட்டோம். ஏன்னா வீட்டில் இருக்க பெரியவங்களும் கேக் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இல்லை, ஐஸ்கிரீம்லாம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால தான் நாங்களே ஐஸ்கிரீம் கேக் சூஸ் பண்ணோம். அது ஆக்சுவலி என்னென்னா டூ டேஸ் வந்து நாங்கள் டூ டேஸ் பிஃபோராகவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ டூ டேஸ் வச்சுக்கலாமா என்னங்கிறதே எங்களுக்கு ஒரு டவுட் ஆகிடுச்சு. ஆனால் டெம்பரேச்சர் நல்லா ஹையில் வச்சு, அதாவது அவர் என்ன சொன்னார்னா ஒரு 18 degrees Celsius கிட்டே இருந்ததுன்னா தாராளமாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா அந்த பாக்ஸில் பார்த்தோனாலே நமக்கு செல்ஃப் லைஃபே 1 month கொடுத்துருக்காங்க. ஸோ 1 month கிட்ட கூட வச்சு வச்சு நம்ம சாப்பிட்லாம் வாங்கிட்டோம்னா கூட. ஸோ நம்மளோட ஐஸ்கிரீம் கேக்கோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர், மேலெலாம் ஒயிட் சாக்லேட் வச்சு சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருந்தது.
ஸோ ஹோப் இந்த ப்ளாகும் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை. ஸோ கிட்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறமா ஒரு ஃபோட்டோஷூட்டோட அந்த டே அப்படியே முடிஞ்சிருச்சு. அவங்க எல்லாரையுமே வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டாடா பாபாய், டேக் கேர். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாபாய்.